ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு 10 சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இதில் மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபி, தயிர் வடை இதெல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகணும். இப்போ கொஞ்சமாக நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம நட்ஸை சேர்த்துக்கணும். நான் இங்கே வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முந்திரி, அப்படி இல்லைன்னா பாதாம், இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் இதை நம்ம கொட்டிடலாம். கொஞ்சம் நேரத்தில் இது கெட்டியாகும். இது கெட்டியானவுடனே நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணிடணும். பட்டர்ஸ்காட்சுக்கு இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பால் ஓரளவுக்கு குறுகணும். அதனால் ஒரு கரண்டியில் இலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு கப்பில் கோதுமாவை எடுத்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் எடுத்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஐஸ்கிரீமுக்கு திக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோதுமை மாவு மில்க்க விட்டுடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும். நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த இந்த கேரமலைஸ்டு சுகரு இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆயிருக்கும். இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கையாலேயே உடைச்சிடலாம். இதை ஒரு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் தான் இந்த பட்டர்ஸ்காட்சுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பால் விட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் விட்டுடலாம். இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல க்ரீமியான மில்க்கு. இதை நம்ம மிக்சி ஜாரில் விட்டுக்கலாம். திருப்பி இன்னொரு தடவை இதை அரைக்கணும். இதோட நம்ம பால் ஏடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சும்போது மேலால் ஏடு கிடைக்கும். அந்த ஏடு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4 நாள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ இது மேலே நம்ம தயார் பண்ணியிருந்த அந்த பவுடரை போட்டுக்கலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு இந்த பவுடர் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நட்ஸோட நம்ம கேரமலைஸ்டு பண்ண சுகர் இப்போ நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் அந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சோன்னா நமக்கு ஐஸ்கிரீம் தயாராகிடும். ரொம்ப டேஸ்டான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு சுவையான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸு. பாமிக்ரனேட்டோட இன்னொரு வகை பழமும் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நான் கருப்பு திராட்சை எடுத்துக்கிறேன். இதை சீட்லெஸ்ஸு, பிளாக் கிரேப்ஸு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் விட்டுக்கிறேன். நிறைய தண்ணி விட வேண்டாம். அதனால் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம்.
அரைச்சிட்டு வந்ததை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேப்ஸில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பாமிக்ரனேட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் சேர்ந்து நமக்கு ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்காக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ். இது இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு எதுக்குன்னா இந்த ஜூஸில் இருக்கிற ஸ்வீட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. மேங்கோ லஸ்ஸி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச மேங்கோவை சேர்த்துக்கலாம். இதோட தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ப்ரவுன் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிடலாம். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நம்ம ஒரு ஜூஸர் வச்சு ஜூஸ் புழிஞ்சிடலாம். இதில் இருக்கிற விதையெல்லாம் ஸ்பூனில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த லஸ்ஸியோட இந்த ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு சுவையான மேங்கோ லஸ்ஸி தயாராகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். இது மேலே நான் நட்ஸெல்லாம் தூவிடுறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் பால் விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சிடலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன், அதில் நான் வந்து சோள மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம பாலில் விட போகிறோம். இப்போது அடுப்பில் பால் வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த 2 கப்பு பால் கொஞ்சமாக நல்லா சுண்டணும். இங்கே நான் ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்கேன். எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 கப்புக்கு 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கலந்து வச்சிருந்த சோள மாவு கரைசலை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த பால் வந்து கொஞ்சம் திக்காக மாறிடும். அதனால் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூலாகும். கப்பில் வந்து நான் இதை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஆறு பாலை இப்போ இதோட வெனிலா ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச இந்த பாலை திருப்பியும் கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இதோட நான் இங்கே மிக்ஸ்டு நட்ஸு சேர்த்துருக்கேன். இதை நம்ம திருப்பியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். நமக்கு ஈஸியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் டேஸ்ட்டுக்காக
சாக்லேட் சிரப் கொஞ்சம் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட வேண்டாம். வெனிலாவோட சாக்லேட் சிரப்பும் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நமக்கு கிடைக்குது வெனிலா ஐஸ்கிரீம். ஒரு பவுலில் உளுத்தம்பருப்பு 2 கப்பு எடுத்து நன்கு கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பருப்பு மட்டும் தண்ணீர் வடிய விட்டு போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வடமாவு ரெடி ஆயிடுச்சு. தேவையான பொருள் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி துண்டு நல்லா துருவி வச்சிருக்கிறது. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து வடமாவை இந்த மாதிரி தட்டி மீடியம் ஹீட்டில் நம்ம வடைய போடலாம். இப்போ பொன்னிறமாக வடை வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆயிலேருந்தே எடுக்கலாம். பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். அதில் மெதுவடையை ஒன்று ஒன்றா போடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விடலாம். இப்போ நான் தயிரில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை வடை மேலே இப்படி ஊற்றி விட்டுடலாம். இது மேலே தூவறத்துக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே பண்ண காரா பூந்தி முந்திரி கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. குல்ஃபி பார்க்க போகிறோம். க்ரீமியாக நம்ம வீட்டில் எப்படி குல்ஃபி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது நல்லா குறுக வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு இலக்கி விட்டுட்டுருக்கலாம். ஓரளவுக்கு குறுகியிருக்கு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கூல் ஆகணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. பிஸ்தா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதோட முந்திரி பருப்பு கொஞ்சம், வால்நட், குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட நான் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் விட்டுருக்கேன். இப்போ நம்ம குறுகி வச்சிருந்த இந்த பாலை சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம சுகர் குடி
தேவையான அளவு போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை இந்த மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். 8 மணி நேரம் அந்த மாதிரி ஊற்றி வச்சிடணும். சப்போஸ் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப்பு இல்லைனா பேப்பர் கப்பு இதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆனால் நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். நம்ம ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு 8 மணி நேரத்தில் நல்ல க்ரீமியான குல்ஃபி வீட்லேயே நம்ம தயார் பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்கும். இப்போ நமக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் தயார் பண்ணிடலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இது எப்படி க்ரீமியாக வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சப்போஸ் கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் சோளை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். அதோட நான் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடுறேன். இதை நம்ம திக்னஸ்க்காக இந்த ஐஸ்கிரீமுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நம்ம இப்படி இலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா பால் கொஞ்சமாக குறுக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நான் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1/4 கப் சர்க்கரை. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு பாலை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து 2-3 நிமிஷம் இலக்கி விட்டுட்டே இருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஆற வச்சிடலாம். நம்ம ஆறின பிறகு பார்த்தோன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நான் துருவி வச்சிருந்த டார்க் சாக்லேட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் டார்க் சாக்லேட் இல்லைன்னா நார்மல் சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 7 பால் 7 2-3 நாள் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீமுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீமியாக இருக்கும். நம்ம வெளியிலேருந்து வாங்க வேண்டாம். ஆனால் இந்த க்ரீமை வந்து 4 இல்லைன்னா 5 நாள் வரைக்கும் தான் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். நம்ம நல்லா அதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு கப்பில் ஊற்றி நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பில் டார்க் சாக்லேட்டை துருவி சேர்த்துருக்கேன். இதோட நான் ஒயிட் சாக்லேட்டு 1 பீஸ் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சாக்லேட்டை கூட நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக நான் ஒயிட் சாக்லேட் சேர்த்துருக்கேன். இப்போ 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்து பார்க்கலாம். க்ரீமியாக நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டார்க் சாக்லேட்டை இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கு. இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இதே கப்பில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இதை 1-8 மணி நேரம் நல்லா இதை 1 பேப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
நல்ல ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. ரொம்ப க்ரீமியான வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் செஞ்சுருக்கேன், சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே ஆட் பண்ணல. நமக்கு நல்ல க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த சம்மருக்கு நம்ம வீட்லேயே தயார் பண்ணிடலாம். பாதாம் கீர் பார்க்க போகிறோம். இது கூலாகவும் சாப்பிட்லாம், ஹாட்டாகவும் சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முதல்ல பாதாம் பருப்பை எடுத்து நல்லா கழுவி சுடுதண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் நீக்கி வச்சிடலாம். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக பாலும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். இது நல்லா குறுக வைக்கணும். எவ்வளோக்கு அவ்வளோ குறுகுதோ அந்தளவுக்கு பாதாம் கீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு குறுகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாதாம் பேஸ்ட்டை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாதாம் கீர் இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ரெசிபி. இப்போ நான் இங்கே சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த இனிப்பே கரெக்டாக இருந்தது. குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்தேன், கலருக்காக அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கலாம். அந்த கண்டென்ஸ்டு மில்கில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருந்தேன். டேஸ்டான பாதாம் கீர் தயாராயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். காய்ச்சிற பாலில் ஏடு இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். அதை நம்ம ஒரு ஸ்பூனில் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அந்த ஏடை தான் நம்ம க்ரீமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா பாலில் கரைச்சிடலாம், கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வாயகன்ற பாத்திரம் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பால் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 2-3 நிமிஷம் இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப்புக்கு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் இலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். வெனிலா எசன்ஸ் விட்டுருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க வாசனைக்காக. இது நல்லா கூலாக ஆறிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை விட்டு இதோட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமில் ஒரு ஸ்பூனை எடுத்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஐஸ்கிரீம் மோல்டு இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஷாப்லேயும் கிடைக்கும். சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கப்பு இல்லைன்னா பேப்பர் கப்பு இதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிடணும். ஃப்ரீசரில் 8-9 மணி நேரம் நம்ம வச்சிடணும். வச்சு எடுத்தோன்னா நமக்கு சுவையான ஐஸ் தயாராகிடும்.
இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஒரு கப்பில் ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் இன்னும் க்ரீமியாக வேணும். அதுக்காக இதை நம்ம ஒரு டம்ளரில் எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணியில் வச்சு ஓப்பன் பண்ணோன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். நமக்கு பாலைஸ் தயாராகிடுச்சு. இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இப்போ இன்னொரு மோல்டுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதை நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தேன் ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணிடுறேன். இன்னும் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக இப்படி டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு டேஸ்டான பால் ஐஸ்கிரீம் தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்புவாங்க. ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். பாமிக்ரனேட்டை நல்லா கழுவி அந்த முத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாமிக்ரனேட் ஜூஸு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதோட நல்ல சில்லுன்னு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை இங்கே சேர்த்துக்கிறேன். வீட்லேயே தயார் பண்ண வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் ஷேக்குக்கு நான் சுகர் எதுவும் போடலை. ஏன்னா ஐஸ்கிரீம்லேயே சுகர் இருக்குது. அதனால் இப்போ இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ நல்லா அடிச்சுட்டு வந்த பாமிக்ரனேட்டை ஃபில்டர் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு ஜூஸ் இது. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாமிக்ரனேட் சேர்த்துக்கிறேன். அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால பாமிக்ரனேட்டை நம்ம வீக்லி 2 times or 3 times எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நான் வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்துக்கிறேன். நமக்கு சுவையான பாமிக்ரனேட் மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.